ஹாய், ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல். இன்னைக்கு நிறைய ஸ்பெஷல் திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கவர் பண்றேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு இதுக்கேற்ற மாதிரி ஒரு காஸ்டியூம் போட போகிறேன், மாற்றிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதே என்னோட காஸ்டியூம். இன்றைக்கி ஒரு ஹாஃப் சாரீ தான், ட்ரெடிஷ்னல் வியர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கிளம்பியாச்சு, ட்ரெஸ் மாற்றியாச்சு. அண்ட் இப்போ நான் வந்து இதுக்கு மேட்சிங் ஜுவல்ஸ் போடணும்ல, ஸோ என்ன போடப்போறேன்னு காட்டுறேன். சிம்பிளாக இருக்கட்டும்ன்ட்டு இதான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இப்போ கிளம்பியாச்சு. இப்போ கீழே போய் பார்ப்போம். மாடிக்கு போயிட்டு ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு இப்போ தான் கீழே இறங்கி வந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தான் லஞ்சு. ஆக்சுவலி இப்போ வந்துட்டு டெலிவரிக்காக வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்துட்டு ப்ராசஸிங்லாம் முடிச்சிருவோம் அப்படின்ட்டு, ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இங்கே ஹெல்மெட் வந்துருச்சு. ஆக்சுவலி நம்ம இப்போ பைக் வந்துட்டு நம்மளுக்கு டெலிவர் பண்ணிட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், யார் ரிவீல் பண்ணிட்டேன் அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு. நம்ம வந்துட்டு வண்டி டெலிவரி எடுத்துட்டோம். இப்போ நம்மளோட யார் இருக்கா அப்படின்னா அந்த ஷோரூமோட மேனேஜர் தான் இருக்காங்க. இப்போ வண்டி எடுத்தாச்சு, நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி இன்னைக்கு வந்துட்டு சாட்டர்டே, விநாயகர் சதுர்த்தி. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு ஆல். இன்னைக்கு வந்து மார்னிங்லேருந்தே விலாக் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ என்னன்னா, ஆக்சுவலி இப்போ தான் தலை குளிச்சுட்டு வந்திருக்கேன், கிளம்ப போகிறேன். இப்போ சும்மா வந்துட்டு சுடி போட்டிருக்கேன். பட் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து எங்கள் ஃப்ளாட்டில் கீழே பிள்ளையார் இருக்குது. ஸோ அதுக்குமே வந்து பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அதெல்லாமும் கவர் பண்ணுறேன் இந்த வ்ளாகில், அதெல்லாமும் இருக்கும். அண்ட் ஓகே, இன்றைக்கி நிறைய ஸ்பெஷல் திங்ஸ் எல்லாமும் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம கிளம்பிடலாம். ஓகே, ஆக்சுவலி இப்போ ஃபஸ்ட்டு தலையை நல்லா தூக்கிடலாம். ஃபர்ஸ்ட் தலையை நல்லா வளர்த்திட்டு அப்படியே இந்த டவல் வச்சு டை பண்ணி விட்டுட்டேன். ஸோ தட் நமக்கு மேக்கப் போடும்போது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் வேஸ்லினோட ஹெல்தி ஒயிட் மாய்ஸ்சரைசர் அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன், என்னோட மோஸ்ட் ஃபேவரட். அதை ஃபுல்லாக போட்டுட்டு அதே மாதிரி லிப்ஸையும் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காக லிபாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா ப்ரைமர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கொஞ்சமாக எடுத்து ஃபேஸில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓப்பன் போஸ் ஏதாவது இருந்தால் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக. நான் இன்னைக்கு வந்து நோ ஃபவுண்டேஷன் மேக்கப் லுக் தான் போட போகிறோம். ஸோ அதனால சிசி க்ரீம் எடுத்திருக்கேன், அதை வந்துட்டு ஃபேஸில் போட்டுக்கிறேன். என்னோட ஷேட் வந்து ஆல்மண்ட். இதோட லிங்க்கும் நான் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறமா இதை வந்து நான் இன்றைக்கி கையிலேயே தான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் எதுவும் யூஸ் பண்ணல, சிசி க்ரீம் தானே. ஸோ அதனால் கையிலேயே பிளெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கையிலேயே பிளெண்ட் பண்ணிட்டேன். இதை நல்லா பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு மேபிளினோட கன்சீலர் யூஸ் பண்ணுறேன் கலர் கரெக்ஷனுக்காக. ஏன்னா கண்ணுக்கு கீழே அதுக்கப்புறம் நோஸ் கிட்டெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அனிவன் ஸ்கின் டோன் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் மேட்ச் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் நம்மளோட மேக்கப் ப்ரஷ்லேருந்து ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷை எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து ஹெவி மேக்கப் லுக் கிடையாது, சிம்பிள் மேக்கப் லுக் தான். ஸோ இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்துட்டு நம்மளோட காம்பாக்ட் பவுடர் எடுத்து மேக்கப்பை செட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இது வரைக்கும் பண்ணிட்டேன். இல்லைனா நீங்கள் காம்பாக்ட் பவுடர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லூஸ் பவுடர் கூட போட்டு செட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இதை ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் டஸ்ட் பண்ணி விட்டுட்டு லாரியல் பேரிஸோட காஜல் அதை யூஸ் பண்ணி கண்ணுக்கு கீழேயும் வாட்டர் லைனில் கீழேயும் மேலேயும் ரெண்டு இடத்துலையுமே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா காஜல் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். டாஸ்லர் ரிட்டர்னரோட ஐலைனரை யூஸ் பண்ணி மேலே வந்துட்டு விங் ஐலைனர் மாதிரி கொஞ்சம் வளைஞ்சிட்டு அதுலேயே பொட்டும் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஹைலைட்டர் மட்டும் எடுத்துட்டு ப்ரௌன் ஷேடில் வந்துட்டு சீக்ஸ் இடத்துலையும் நோஸ்லேயும் மட்டும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா டைரெக்டாக லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். இவ்வளோ தான் நான் இன்னைக்கு பண்ணது. ஓகே, இப்போ நான் வந்துட்டு இதுக்கேற்ற மாதிரி ஒரு காஸ்டியூம் போட போகிறேன், மாற்றிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதே என்னோட காஸ்டியூம். இன்றைக்கி ஒரு ஹாஃப் சாரீ தான், ட்ரெடிஷ்னல் வியர், எல்லோ கலர், ஃபுல் ஆஃப் எல்லோ. ஸோ இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கிளம்பியாச்சு, ட்ரெஸ் மாற்றியாச்சு. அண்ட் இப்போ நான் வந்து இதுக்கு மேட்சிங் ஜுவல்ஸ் போடணும்ல, ஸோ என்ன போட போகிறேன்னு காட்டுறேன். சிம்பிளாக இருக்கட்டும்ன்ட்டு இதான் எடுத்து வச்சுருக்கேன். சும்மா ஒரு நெக்லஸ், அதுக்கப்புறம் பேங்கிள், அப்புறம் இந்த ஜிமிக்கி. ஜிமிக்கி கமல் வந்து நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் இல்லையா, ஸோ அதனால் இது. ஓகே, இதை போட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இப்போ கிளம்பியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே போய் அந்த பூஜை நடக்க போகுது. ஸோ அது என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத காட்டுறேன். ஆக்சுவலி இதான் என்னோட அவுட் ஃபிட். நான் சும்மா ஓவரால் இப்படி காட்டிடுறேன், அப்புறம் பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். ஓகே,
ஓகே இப்போ நம்ம கீழ போலாம் இப்போ கீழ போய் பாப்போம் ஓகே फ्रेंड्स एक्चुअली கீழ சாமியலா கும்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு பிரசாத காட்டிறனாலயா சோ அதுவும் சாப்பிட்டுட்டு மாடிக்கு போயிட்டு ஒரு சின்ன போட்டோ ஷூட் முடிச்சுட்டு இப்போதான் கீழே இறங்கி வந்தோம் அண்ட் பேக் டு நார்மல் ஆகணும் இல்லையா ஸோ இதை ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டு அடுத்து என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத காட்டுறேன் அண்ட் இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ வந்திருக்கு அதை அப்லோட் பண்ணியிருக்க மாட்டோம் பட் ஸ்டில் இன்னைக்கு வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது நான் பாதி தான் எடிட் பண்ணியிருக்கேன் இப்போ போய் அதையும் எடிட் பண்ணணும் ஸோ எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன் ஸ்டே டியூன்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் லஞ்சு பருப்பு அப்புறம் வந்துட்டு கீரை தண்டு போட்டு சாம்பார் கீரை கூட்டு அதுக்கப்புறமா சாதம் ஸோ இதை நாங்கள் இப்போ சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயத்தை காட்ட போகிறேன் ஸோ இப்போக்கே அது உங்களுக்கு சர்ப்ரைஸ் நான் போயிட்டு காட்டுறேன் வாங்க போகலாம் கொஞ்சம் எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜாலியா இருக்கு ஜாலி இல்ல ஆமா ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் ஆக்சுவலி இப்போ வந்துட்டு டெலிவரிக்காக வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்துட்டு ப்ராசஸிங்லாம் முடிச்சிருவோம் அப்படின்ட்டு ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ரிசப்ஷனில் ஓகே எடுக்கும் போது கூப்பிட்றேன் சாரி எடுக்கும் போது காட்டுறேன் இப்போ அவங்க அங்கே செட் பண்ணிட்டுருக்காங்களா அதுதான் நம்மளோட வண்டி சீட்டு எல்லாமே வந்துட்டு அவங்க செட் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் ஸோ பார்க்கவே செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்த வாங்குகிறோம் அப்படின்றப்ப அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லையா ஸோ அதில் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அப்போ வந்துட்டு இந்த பில் கொடுத்துருக்காங்க ரிசப்ட் அதை பார்த்துட்ருக்காங்க இங்க வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்மெட் எடுத்துட்டு இருக்காங்க Thank you. Okay. நீங்க ஃப்ரெண்ட்ல போயிருங்க உங்களுக்கு வண்டி ரெடி ஆகி முன்னாடி வந்துச்சு ஓகே Thank you. உங்களுக்கு இங்க ஹெல்மெட் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வண்டி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஸோ நானும் அப்பாவும் ஆக்சுவலி சும்மா அதை பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம் இதுதானோ இல்லை அங்கே ரெடி பண்ணிட்டுருக்காங்களா அங்கே தெரியுதா நான் வீடியோ எடுத்தேன்ல அப்போ அங்கே தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஐ ஹோப் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா ஓகே இங்கே அவ்வளோ வண்டி நிறுத்தி வச்சுருக்காங்க சரி ஓகே நம்மளை வந்து அங்கே வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணலாம் வண்டி கைக்கு வந்தோன்னே நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏண்டா இந்த ஹெல்மெட் வேறு சும்மா வெயிட்டாக இருக்குது ஸோ அதனால் நம்ம அங்கே கீழே வச்சுட்டு நின்றுலாம் ஆக்சுவலி நம்ம இப்போ பைக் வந்துட்டு நம்மளுக்கு டெலிவர் பண்ணிட்டாங்க ஸோ மற்றவங்களுக்கே தெரியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இவங்க தான் மேனேஜர் இவங்க வந்துட்டு ஆக்சுவலி நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப கைட் பண்ணதுமே இவங்க தான் ரொம்ப தேங்க்யூ இவங்க தான் வந்துட்டு இந்த பைக் மெக்கானிக் ஸோ அவங்களும் நம்மளுக்கு ப்ராப்பராக இதை டெலிவர் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ வெரி மச் மேடம் ரொம்ப நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் யார் ரிவீல் பண்ணிட்டேன் அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்றது நம்ம வந்துட்டு வண்டி டெலிவரி எடுத்துட்டோம் இப்போ நம்மளோட யார் இருக்கா அப்படின்னா அந்த ஷோரூமோட மேனேஜர் தான் இருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட வந்துட்டு நீங்கள் என்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ தட் நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ப்ரோமோட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக தான் வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் சார் ஹாய் மேடம் எப்படி போகிறது பாருங்க வந்து
வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கி ஸ்பெஷல் டே. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 50 vehicles வந்து டெலிவரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 50 vehicles நீங்களும் ஒரு கஸ்டமர், இங்கே பார்த்தீங்கன்னா வாசலில் லைனப் பண்ணியிருக்கோம். ஸோ மார்னிங் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 vehicles டெலிவரி கொடுத்துருக்கோம், பேலன்ஸ் 25 மேலே இருக்குது. ஸோ பெஸ்ட்டாக இருக்குது, இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஷோரூமில் இருக்காங்க, புக்கிங் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நல்ல இன்னிலேருந்து நல்ல சேஞ்சஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வண்டி வாங்க. எஸ் மேடம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் வந்து 1100 ஸ்கீம் சோலா ஃபினான்ஸில் போகுது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியானது தான். ஒரு கஸ்டமருக்கு வந்து சிபில் ஸ்கோர் 706 ப்ளஸ் ஓன் ஹவுஸ் ப்ரூஃப் இருந்ததுன்னா யார் ஒன்றாலும் வந்து 1100 பே பண்ணிட்டு லோன் அப்ரூவ் அவைல் பண்ணி இம்மிடியட்டாக 2 டேஸில் வந்து டெலிவரி எடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் வீவானாலும் சரி ஆக்டிவானாலும் சரி ஆல் ஸ்கூட்டர் வந்து இந்த 1100 சூட் ஆகும். ஸோ இதுதான் டாக்குமெண்டேஷன். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக. எஸ் மேடம், என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர்லேயும் மாடல்ஸ் இருக்குது, அதே மாதிரி மோட்டர் சைக்கிளையும் மாடல்ஸ் இருக்குது. ஸ்கூட்டரில் ஆக்டிவாக 110cc வந்து 6G வந்திருக்கு, வியோ வந்திருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராசியா ஆக்டிவா 125cc சொல்லிட்டு 4 மாடல் இருக்குது. அதே மாதிரி மோட்டர் சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா CD110 ப்ளஸ் சிபி ஷைன், எஸ்பி ஷைன், SP125 ப்ளஸ் யூனிகார்ன். ஸோ இந்த மாடலில் வந்து எக்ஸ்பைரி வருது. கம்மி கப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ ஆர்மெட்லாம் வரப்போ அனுமதியெல்லாம் வரப்போகுது. ஸோ நிறைய மாடல் வந்து தேங்க்யூ மேடம். ஆக்சுவலி எல்லாருக்குமே வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வருவீங்க. இப்போ வண்டி எடுத்தாச்சு, நம்ம வீட்டுக்காக போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஒரு இதில் வாங்குவோம்ல, குரோம்பிட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நான் ஒரு கடை காமிக்கிறேன். இங்கே வந்து சாண்ட்விச் செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ ஈவினிங் டைம் ஆனதுனால இங்கே தான் பண்ணுவேன். எஸ்வி பேக்கரி இருக்குல்ல, இதுதான். இங்கே வந்துட்டு அன்னைக்கு சாண்ட்விச் இல்லை, சும்மா ஸ்வீட் சமோசா வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்வீட் அண்ட் காரம் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இது இன்னையடே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கும் இதை பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும் அப்படின்லாம் நான் நினைக்கிறேன். என்னோட இந்த விநாயகர் சதுர்த்தி இப்படி தான் போச்சு. ஆக்சுவலி நம்ம வீட்டில் வந்துட்டு செலிப்ரேட் பண்ண மாட்டோம் இந்த வருஷம். ஸோ அதனால தான் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி எதுவுமே இந்த வ்ளாகில் இல்லை. பட் நான் வந்துட்டு உங்கள் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கிட்டேன். அண்ட் நீங்களும் எங்கள் எல்லா எனக்காகவும் சேர்த்து ப்ரே பண்ணிக்கோங்க எங்களுக்காகவும். அண்ட் உங்களோட எல்லாரோட பிளெஸிங்ஸுமே எங்களுக்கும் வேணும். ஸோ இப்படி தான் ஹாப்பியாக போச்சு இந்த டே. ஸோ இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேயில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.